சென்னையை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பாலை பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்த முத்தையா என்பவரின் கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிரந்தரமாக சீல் வைத்துள்ளனர். சென்னையில் தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், இத்தொடர்பான முழு விவரங்கள். அடுத்திருக்கக்கூடிய KKR கார்டன் பகுதியில் நேற்று இரவு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவலின்படி தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக புகார் வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த சம்பந்தப்பட்ட அந்த பகுதிக்கு நேற்று இரவே வந்து ஆய்வு செய்திருந்த நிலையில் இன்று காலை மீண்டும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த கடையில் இருக்கக்கூடிய உரிமையாளரிடம் விசாரித்த பொழுது தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக மாவட்ட சுகாதாரத்தின் கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதே போன்று தேசிய மருந்து தர கட்டுப்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இருவரும் இணைந்து இந்த பகுதியில் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் பதப்படுத்தப்பட்டு ஃப்ரீசரில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட பாட்டில்களில் தாய்ப்பால்கள் அடைத்து வைக்கப்பட்டு விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. இது குறித்து அந்த உரிமையாளரிடம் விசாரித்த பொழுது பல்வேறு பகுதிகளிலிருந்து தாய்மார்களிடம் இருந்து இந்த பால் பெறப்படுவதாகவும் பல்வேறு தாய்மார்களுக்கு இந்த குழந்தைகளுக்கும் இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட இருப்பதாகவும் அதில் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று ஒவ்வொரு பாட்டில்களிலும் யாரிடமிருந்து பெறப்பட்டது, யாருக்கு வழங்கப்பட இருக்கிறது, அதே போன்று தேதி வாரியாக அந்த முழு விவரம் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பாட்டில்களில் ஒட்டப்பட்டிருந்ததை கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாட்டில்கள் தற்பொழுது கிண்டியில் இருக்கக்கூடிய கிங் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய ஆய்வகத்திற்கு இந்த பாட்டில்கள் அனுப்பப்பட இருக்கின்றன. இந்த தாய்ப்பால்கள் சரியான முறையில் பதப்படுத்தப்பட்டதா அல்லது இது இதற்கு முன்னதாகவே கெட்டுப்போய் இருக்கிறதா, என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது போன்ற விரிவான ஒரு பகுப்பாய்விற்கு இந்த தாய்ப்பால் பாட்டில்கள் அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது. அதே போல தற்பொழுது சட்ட விரோதமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைக்க இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சட்ட விரோதமாக இந்த தாய்ப்பால் விற்பனை செய்திருக்கக்கூடிய லைஃப் வேக்சின் ஸ்டோர் என்ற அந்த கடைக்கு சீல் வைத்திருக்கிறார்கள். இந்த ஸ்டோர் என்பது கடை ஏற்கனவே ஒரு லைசன்ஸ் பெறப்பட்டிருக்கிறது. அதாவது புரோட்டீன் பவுடர்கள், புரத சத்து இருக்கக்கூடிய அந்த பவுடர்களை விற்பனை செய்வதற்காக மட்டுமே இந்த லைசன்ஸ் பெறப்பட்டிருந்ததாகவும் இந்த லைசன்ஸ் பெறப்பட்டு சட்ட விரோதமாக தாய்ப்பால் விற்பனையை செய்திருந்ததாகவும் இந்த விசாரணையில் முதற்கட்ட விசாரணையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாகவே 3க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதியில் இன்று காலை முதலே விரிவான விசாரணை நடத்தி தற்பொழுது அந்த தாய்ப்பால் பாட்டில்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தாய்ப்பால் யாரிடமிருந்து பெறப்பட்டது என்பது போன்ற விரிவான விசாரணையினையும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போல இவருக்கு சட்டவிரோதமாக இந்த தாய்ப்பால் விற்பனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். முதற்கட்டமாக அந்த விற்பனை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடைக்கு அதிகாரிகள் தற்பொழுது சீல் வைத்தும் வருகிறார்கள். இந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த தாய்ப்பால் பெறப்படுவதாக அந்த உரிமையாளர் முத்தையா என்று சொல்லக்கூடிய முத்தையா தெரிவித்திருக்கிறார். அதே போல ஏற்கனவே கடந்த ஆண்டு முத்தையா மீது இருசக்கர வாகன திருட்டு வழக்கு இருந்ததும் அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்திருந்ததும் இங்கு காவல்துறை அதிகாரிகளால் தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மீண்டும் காவல்துறைக்கு இது தொடர்பாக புகார் அளித்திருந்த நிலையில் காவல்துறை அதிகாரிகளும் நேரடியாக வந்து முத்தையாவிடம் விரிவான விசாரணையினை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல இங்கு இருக்கக்கூடிய அந்த பாட்டில்கள் தற்பொழுது கைப்பற்றப்பட்டு கிண்டியில் இருக்கும் கிங் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று மாவட்ட பகுப்பாய்வு கூடத்திற்கு சில மாதிரிகள் அனுப்பப்பட்டிருந்ததை அடுத்து இன்றும் அதிக அளவிலான அந்த மாதிரிகள் பகுப்பாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.